மை சேனல் இன்னைக்கு மசாலா எக் பொடிமாஸ் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடாயிருச்சு, ஆயில் கொஞ்சம் விட்டுட்டு கருவேப்பிலை, ஒரு பல்லாரி வெங்காயம் பொடுசாக நறுக்கினது, ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன சைஸ் நாட்டு தக்காளி அதையும் வதக்கிக்கலாங்க, அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரை ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் எண்ணெயிலே வதக்கிக்கலாங்க. அது வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி பாருங்கள். மூணு முட்டை அதையும் உடச்சி போட்டுக்கலாங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சப்பாத்தி பூரி ரைஸ் கூடலாம் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு மசாலா எக் குர்ஜி. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.